சோ நேத்து நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் சரிங்களா. சோ இதுலதான் கொஞ்சம் கடுப்பானது. ஏன் அப்படின்னா இது வந்து 11,135 கிடையாது, இது 11,352. இந்த 2 தான் மேல போயிடுச்சு சரிங்களா. சோ இது ஏற்கனவே நிறைய தேர்வர்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த பாருங்க இந்த 2, இந்த 2 வந்து இங்க வரணும், 11,352. அங்க நீங்க இதெல்லாம் யோசிக்க முடியாது, அவங்க பண்ற மிஸ்டேக்லாம் நம்ம எப்படி, அது எல்லாமே அந்த மிஸ்டேக்ஸ் எப்படி பண்ணுவாங்க, நான் இது பண்ண முடியும் ரைட். ஸோ நேற்று பார்த்தது, வேற ஏதாவது இந்த மேத்ஸ்ல சப்ஜெக்ட் சம்பந்தமா ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க கேளுங்க. அப்போ சில பேருக்கு எனக்கு டைப் பண்ற கொஞ்சம் நிறைய நிறைய டவுட் இருக்கு சார் கொஞ்சம் அப்படி அப்படின்னா, இந்த நம்பருக்கு, இந்த நம்பரை வந்து நான் இப்போ அங்க வச்சிருக்கேன், இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசணும் சரியா. ஏதாவது டவுட் அப்படின்னா, சப்போஸ் எனக்கு மெசேஜ் பண்றதுல ஏதா இருந்தா அப்படின்னா கால் பண்ணி இந்த நம்பருக்கும் சொல்லலாம் சரிங்களா. ரைட், எனக்கு கால் வரும்னு தெரியறதுக்கு முன்னாடி யாராவது நீங்க கால் பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்க எந்த நம்பரை கால் பண்றீங்களோ அந்த நம்பரோட லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் மட்டும் சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணிடுங்க சரிங்களா. லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் ஆஃப் த நம்பர், அந்த நம்பர்ல இருந்து நீங்க கால் பண்ண போறீங்க, ஏதாவது டவுட் கேட்டீங்க அப்படின்னா. சோ சில பேருக்கு இது பெரிய டவுட்ஸ் இருக்கும்ல, சோ அதை கேட்கறதுக்கு நீங்க என்ன மொபைல்ல கேட்கலாம், கிளாஸ் நடக்கும் போதே சொல்றேன் சரிங்களா. கிளாஸ் நடக்கும் போது இங்கிலீஷ் இப்ப கேட்காதீங்க சரிங்களா, இந்த கிளாஸ்க்கு வந்து இது மட்டும்தான். இங்கிலீஷ்க்கு வந்து அந்த குரூப்ல வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா. ஸோ அதனால அந்த இங்கிலீஷ்க்குரிய டெலிகிராம் சேனல் குரூப் இருக்குல்ல, அதுல இப்ப கேளுங்க, அதுக்கு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம், அந்த குரூப்ல போட்டுருங்க சரிங்களா. ஓகே ரைட், ஸோ இந்த கேள்வியை பாருங்க. இது வந்து டைம் அண்ட் ஒர்க், நேரமும் வேலையும் அப்படிங்கிற சம்பந்தப்பட்டது. ஏ அலோன் கேன் டூ எ ஒர்க் இன் 10 டேஸ், பி வந்து 15 நாள்ல பேக்குறாங்க. தே அண்டர்டுக் எ ஒயிட் ஒர்க் ஃபார் 2 lakh rupees, த அமௌண்ட் ஆஃப் பி வில் கெட்ஸ். அப்போ எப்படி அவங்க அமௌண்ட்டை ஷேர் பண்ணிக்குவாங்க, அவங்களுக்கு கிடைக்கிற கூலி வந்து 2 லட்சம் ரூபாய், அந்த 2 லட்சம் ரூபாயை எப்படி ஷேர் பண்ணிக்குவாங்க எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க யாருக்கு அதிக கூலி கிடைக்கும் அதை சொல்லுங்க முத பார்க்கலாம். ஏ அந்த வேலையை 10 நாள்ல முடிப்பார் தனியா பார்த்தா, பி அந்த வேலையை தனியா பார்த்தா 15 நாள்ல முடிச்சிருவார். யாருக்கு, ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்க்கறாங்க நல்லா புரிஞ்சுக்கங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்க்கறாங்க, யாருக்கு அதிக பணம் கிடைக்கும் அப்படின்னா ஏக்கு தான் கிடைக்கும். அப்போ எந்த விகிதத்துல அந்த பணத்தை பிரிச்சுக்குவாங்க அப்படின்னா, அப்போ ஏயும் பியும் எந்த விகிதத்துல பிரிச்சுக்குவாங்க அப்படின்னா, ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வேலை செய்யும் திறன். இது 10 நாள் வேலை செய்யும் திறம்னா ரெசிப்ரோக்கல், 1/10 நமக்கு தெரியும், 1 டே ஒர்க்குங்கிறது 1/10, இவரோட 1 டே ஒர்க்குங்கிறது 1. ரெண்டு நம்பர் வந்துச்சு அப்படின்னா கிராஸ் அப்படியே வந்துடும் சரிங்களா. ஸோ தேர்ஃபோர் திஸ் பிகம்ஸ் 15:10. அப்போ இதை நீங்க சுருக்குனீங்க அப்படின்னா 3:2. அப்போ 3:2 விகிதத்தில் அப்படின்னா என்ன அர்த்தம், கிடைக்கிற பணத்துல 3 பங்கு ஏக்கு போகும், 2 பங்கு பிக்கு போகும், அதாவது மொத்த பங்கு 5. சோ நீங்க எடுத்த உடனே போடலாம் சரிங்களா. சோ 2ங்கிறதுனால இது 3 அப்படின்னா இந்த மாதிரிதான் 1/10, 1/15, அது 1/12 ஏதோ இருந்துச்சுன்னா. சோ 2ங்கும் போது அப்படியே ரிவர்ஸ் பண்ணிடலாம், 10:15 அப்படியே 15:10 சொல்லிடலாம் சரிங்களா. அப்போ யாருக்கு கேக்குறாங்க அமௌண்ட் ஆஃப் பி, இதெல்லாம் எக்ஸாம் ரொம்ப முக்கியமா பாக்கணும். நீங்க வந்து ஏயோட அமௌண்ட்டை கொடுத்து கண்டுபிடிச்சிருவீங்க சரிங்களா. சோ அப்போ பியோட அமௌண்ட்டை கண்டுபிடிக்கணும். அப்போ பியோட அமௌண்ட் என்ன அப்படின்னா, பிக்கு பாத்தீங்க அப்படின்னா 2 பங்கு. அப்போ பியோட அமௌண்ட் 2 பங்கு, மொத்தம் எத்தனை பங்கு, 5 பங்கு, த டோட்டல் பார்ட்ஸ் 5, அதுல ஹி கெட்ஸ் 2 பார்ட்ஸ், ஸோ தேர்ஃபோர் 2/5. இதே ஏனா 3/5 இன்ட்டு மொத்த அமௌண்ட், மொத்த அமௌண்ட் எவ்வளவுதான், 2 லட்சம். ஸோ அடிங்க, இதை அடிச்சிங்க அப்படின்னா இது 2 லட்சம் சரிங்களா. ஸோ இது வந்து 40,000. ஸோ அப்போ 2 கன்ஃபர்மா, யூ ஆர் கரெக்ட். So therefore the answer is 80,000. கல்பனா நல்ல மேத்ஸ் போடுறாங்க, கன்சிஸ்டண்டா நிறைய பண்றாங்க, எல்லாருமே நல்லா பண்றீங்க சரிங்களா. ஸோ
hope you will get 24 or 25 in the real examination. So option வந்து A சரிங்களா, இல்லாத டவுட் இருக்கா? ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. A can do a work in 15 days, B can do it in 20 days. If they work on it together for 4 days, then the fraction of work that is left. இதே மாதிரி க்வெஸ்சன்ஸ் ஒன்று கேட்டிருந்தாங்க, ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா. இது என்னன்னா, A ஒரு வேலையை 15 நாளில் பார்க்குறாரு, B 20 நாளில் பார்க்குறாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து 4 நாளில் பார்ப்பாங்க. அப்படின்னா பார்த்த பின்னாடி மீதி எவ்வளவு வேலை இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இது ரெண்டு விதமா பார்க்கலாம் சரிங்களா. ஸோ எல்சிஏ மெத்தட், அந்த ஃபாஸ்டா நான் சொல்லக்கூடிய அந்த எஃபிஷியன் மெத்தட்ல போறது அப்படின்னா, ஏங்கிறது 15, பி அப்படிங்கிறது 20. அப்போ வாட் இஸ் எல்சிஎம்? இது எல்சிஎம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 60. அப்போ ஏஸ் ஒன் டே அப்படிங்கிறது 4, பிஸ் ஒன் டேங்கிறது 3. அப்போ 4 3 என்னது? 7. இப்போ ஒரு நாளைக்கு 7, அப்போ 4 நாள் அப்படின்னா என்னாச்சு? ஒரு நாளைக்கு 7, அப்ப 4 நாள் அப்படின்னா 4 டேஸ், 28 பண்ணிருப்பாங்க. மொத்த ஒர்க் எவ்வளவு? 60. அப்போ மீதி உள்ள இருக்க எவ்வளவு? வேலை பார்க்காத ஒர்க் எவ்வளவு? வேலை பார்க்காதது மீதி, 60ல் இருக்கிற மீதி, 60ல் இருக்கிற மீதி எவ்வளவுன்னா 32. எவ்வளவு 32? 60. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். 32/60 ஆன்சர். 32/60 அழிச்சிங்க அப்படின்னா 4 நாள் 8 நாள் 32 15 சரிங்களா. ஸோ ஆன்சர் இஸ் 8/15. So this is one method. Another method. வேற மெத்தட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏட ஒன் டே ஒர்க் வந்து 15, பியோட ஒன் டே ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா 1/20. ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. ஸோ அதனால ப்ளஸ் எத்தனை பேர் நாள் வேலை பார்க்குறாங்க? 4 நாள். இதுதான் நமக்கு தெரியும் மொத்த வேலைங்கிறது 1. அப்போ 1ல் இருந்து இதை கழிச்சிட்டிங்கன்னா ஆன்சர் கிடைச்சது சரிங்களா. ஸோ therefore this is 1 மைனஸ் இதை பண்ணுங்க. ஸோ இதை எல்சிஏ பண்ணுங்க, திஸ் இஸ் 4 × 1 1/15. இதுக்கு எல்சிஏ பண்ணதுன்னா 60. 60ல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 − 7 = 28. 1 − 28/60 அதே டைப் தான். 1 − 28/60 எவ்வளோ வரும் அப்படின்னா 32/60 மீதி. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து சரிங்களா. ஸோ எந்த மெத்தட் வந்தாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. ஸோ ஓகேங்களா எல்லாரும். அபிராம சுந்தரி, கல்பனா, காயத்ரி, மாதேஷன், சிந்தியா, அபிராமின், எட்ஸெட்ரா. ஓகே, இதெல்லாம் சிம்பிளான க்வெஸ்சன் உங்களுக்கு தெரியும். அடுத்து இன்னும் ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன், 15%. 15% அப்படின்னா என்னதுன்னா 15/100. எப்பவுமே 15%னா 15/100. ஹாஃப்னா இன்ட்டுன்னு இருக்கும், ஹாஃப்னா இன்ட்டு. அப்புறம் அடுத்து 25%, அப்போ 25/100 × 10,000. அவ்வளோதான், அடிக்கணும். இங்கே 4 0, இங்கே 4 அடிச்சிங்கன்னா 4 0. அப்போ 15 × 25 கருத்துறீங்கன்னா போகும். ஸோ 15 × 25 எவ்வளவு? 250 + 125. ஸோ 375. தேர்ஃபோர் ஆப்ஷன் இஸ் 375. என்ன கல்பனா, அடிஷனல் மிஸ்டேக் பண்ணிட்டீங்களா? 10 × 25 = 250, அப்புறம் ஒரு 125 பெருக்கிருங்க. இதெல்லாம் அதாவது இது உலகமே ரைட்டா போடும், ஒண்ணுமே தெரியல, டைம் எல்லாம் இருக்கும். 15 × 25 அப்படியே பெருக்குங்க. நார்மலா கன்வென்ஷனலா பெருக்கிறதே பெருக்குங்க, ஒன்றும் அர்ஜென்ட்லாம் கிடையாது. 5 × 5 = 25, 2 / 5 = 5, 2 = 7, அல்லது 15 × 2 = 30, 375. ஸோ ஆப்ஷன் ஏ ஓகேங்களா. அடுத்த க்வெஸ்சன், எல்லாமே பார்த்த க்வெஸ்சன் தான், எதுவுமே புதுசாலாம் எதுவுமே கேட்கல. நீங்கள் பார்த்தீங்களாலே உங்களுக்கே தெரியும். 2 dice are rolled, how many possible outcomes are there? என்ன, ரெண்டு பகடையை உருட்டுறீங்க, அப்போ மொத்த விளைவுகள் எவ்வளவு இருக்கும், மொத்த நிகழ்வுகள் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா ரெண்டு பகடைன்னா சொல்லியிருக்கேன். ஸோ எத்தனை பகடை அப்படிங்கிறது இந்த ஃபார்முலா 6n, 1 னா 6, 2 னா 6 2. ஸோ தேர்ஃபோர் ஆன்சர் இஸ் வாட்? 36. அடுத்து பாருங்க, 2 × 40 + 2 × 40 எவ்வளவு? ஸோ 2 × 40 + 2 × 40
அப்ப ரெண்டுலையும் 2 பவர் 40 எடுத்துடலாம். எடுத்துட்டீங்கன்னா இங்க ஒன்னு இருக்கும், இங்க ஒன்னு இருக்கும், அதை யூஸ் பண்ணலாம். அல்லது 2 பவர் 40 2 பவர் 40 ரெண்டு 2 பவர் 40 இருக்கணும், அதான் இங்க வரும் 2 into 2 பவர் 40. So this is nothing but 2 power 1 into 2 power 40. அப்போ ஏ பவர் எம் இன்டூ ஏ பவர் என்னங்கிறது ஏ பவர் எம் பிளஸ் என் மேல கூட்டிக்கணும், இருக்கக்கூடாது. சோ தட்ஸ் திஸ் இஸ் 2 பவர் 41. தட்ஸ் ஆன்சர் இஸ் சி. சோ பேசிக் ஒரு கணக்கு சிம்பிளிஃபிகேஷன்ல வரக்கூடிய கணக்கு. இந்த டைப் நம்ம போட்டிருக்கோம் எல்சிஎம்ல, சரிங்களா? ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பேர்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் ஹூ சம் இஸ் 99 அண்ட் த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இஸ் 9, சரிங்களா? இந்த மாதிரி நம்ம போட்டிருக்கிறோம். அப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, அந்த ரெண்டு நம்பரை என்னன்னு சொல்லியிருக்கேன், அந்த ரெண்டு நம்பரை 9x எடுங்க, இன்னொரு நம்பரை 9y எடுங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்படி எடுக்கும்போது அதை கூட்டினீங்கன்னா 99 வந்துடும். இந்த எக்ஸும் ஒய்யும் எப்படிப்பட்டதுன்னு சொல்லியிருக்கேன், சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது. இந்த எக்ஸும் ஒய்யும் எப்படிப்பட்டது அது சொல்லும் போதே சொல்லியிருக்கேன், இந்த எக்ஸும் ஒய்யும் இப்படிதான் இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த எக்ஸும் ஒய்யும் எப்படிப்பட்டது, கோப்ரைம், வெரி குட். ஸோ தே ஆர் கோப்ரைம், அது வந்து சார்பகா என்கிறாக இருக்க வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டிஷன், சார்பகா எண்கள். அப்ப சார்பகா எண்கள்லாம் என்னது நமக்கு தெரியும். இரண்டு எண்கள் எப்ப சார்பகா எண்கள்னு சொல்லுவோம் அப்படின்னா, அது ரெண்டுக்கும் ஹச்சிஎஃப்னு சொல்லக்கூடிய மீப்போவா ஒன்னாக இருக்க வேண்டும், அல்லது அந்த ரெண்டு நம்பரையும் நியூமரேட்டர் டினாமினேட்டர் எழுத அடிக்க முடியாது, சுருக்க முடியாதுன்னு சொல்லுவோம். நிறைய பார்த்து அப்போ 9x plus 1 வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 11. அப்போ ரெண்டு நம்பரை கூட்டினீங்கன்னா 11 வரும்னு சொல்றாங்க. அப்போ எத்தனை பேர் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குன்னு பாக்கலாமா, சரிங்களா? அப்போ எக்ஸுக்கு 1,10 வரலாமா, அடுத்து 2,9 வருமா, சரிங்களா? அடுத்து 3,8, அடுத்து 4,7, அடுத்து 5,6, அவ்வளவுதான். மொத்தம் 5 இருக்கு, சரிங்களா? மொத்தம் 5 வரு. இது 5 வருமானு பாருங்க, 5 வருமா? 1, 10 கோப்ரைமா? 1, 10 கோப்ரைமா சொல்லுங்க. 1, 10 கோப்ரைமா? 1, 10 கோப்ரைம். 2, 9 கோப்ரைம். 3, 8 கோப்ரைம். 4, 7 கோப்ரைம். 5, 6 கோப்ரைம். எல்லாமே கோப்ரைம். அப்போ வாட் இஸ் த டோட்டல் பேர் ஆஃப் நம்பர்ஸ்? எத்தனை ஆன்சர் என்ன? வாட் இஸ் ஆன்சர்? சோ தேர் ஆர் 5 ஜோடி எண்கள் உள்ளன. 5 ஜோடி எண்கள் உள்ளன. ஆப்ஷன் இஸ் ஏ. ஏதாவது டவுட் இருக்கா? இருக்காது, ஏற்கனவே பார்த்தது, சரிங்களா? நீங்க பார்க்கவே இல்லை அப்படின்னா நிறைய டவுட் வரும், சரிங்களா? 9x plus y, x and y ஆர் கோப்ரைம். கவிதா, நீங்க ரெண்டு போட்டிருந்தீங்களே, அதனாலதான் உங்களுக்கு ஓகேயா, கிளியர் ஆயிடுச்சா? கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டீங்களா? கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ்லாம் இங்கே விடுங்க, எக்ஸாம்ல விட்டுறாங்க. அடுத்து இனி லீடர்ஷிப் எலெக்ஷன் பிட்வீன் ஏ அண்ட் பி. ரெண்டே ரெண்டு பேர் தான் எலெக்ஷன்ல நிற்கிறாங்க. அதில் ஏ வந்து 192 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறார். இப் ஏ கெட்ஸ் 58% ஆஃப் த டோட்டல் ஓட்ஸ், ஃபைன் த டோட்டல் ஓட் போல். ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தலில் ஏயும் பி நிற்கிறாங்க. அதில் ஏ வந்து 192 வாக்கு வித்தியாசம் பெறுகிறார். அப்படின்னா ஏ வந்து 192 ஓட்டு அதிகம் பெறுகிறார்னு அர்த்தம். மொத்த வாக்குகளில் ஏக்கு 58%. அப்போ ஏ 58% அப்படின்னா பி வந்து ரிமைனிங் டெபிசிட், சரிங்களா? ஸோ ரிமைனிங், ஸோ ரிமைனிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் 42. ஸோ 42%. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லை, ஏக்கும் பிக்கும் வித்தியாசம் தான் இந்த ஏ எடுத்த எக்ஸ்ட்ரா ஓட்ஸ். அப்போ ஏக்கும் பிக்கும் வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா 16. அப்போ இது ரெண்டுக்குள்ள வித்தியாசமான அந்த 16% தான் எவ்வளவு, 192. அப்போ 16% 192னா 100% என்ன? அதான் கொஸ்டின், சரிங்களா? நல்லது இப்படி சொல்லலாம், 16% ஆஃப் டோட்டல் ஓட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 192.
அப்போ வாட் இஸ் த டோட்டல் ஓட்ஸ், டோட்டல் ஓட்ஸ்ங்கிறது 192/16×100 அப்படிங்க படிச்சீங்கன்னா ஒவ்வொரு 16 மீதி எவ்வளோ 16 மீதி 30 ஒரு 16 16 32 12 16 32 இருக்கா? இங்கே ஒரு 10-20 minutes முன்னாடி அடிக்கடி கவர் கட் ஆகுதா ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். உங்க ஊர்ல ஒரு நாளைக்கு ஒரு எவ்வளவு குறைந்தபட்சம் எவ்வளவு நேரம், அதிகபட்சம் எவ்வளவு நேரம் பவர் கட் ஆகுது, இல்ல பவரு கட்டே கிடையாதா? சென்னையில இருக்கிறவங்களுக்கு பவர் கட்டே மோஸ்ட்லி இருக்காது, பட் சென்னையில கூட அங்கங்க பவர் கட்டுதா இருக்கு. 5-15 minutes எந்த ஊர், உங்க ஊர் எழுதி எவ்வளவு வருதுன்னு சொல்லுங்க. ஊரை ஊர் எழுதி அருண் பிரசாத் பழனியில 2 hours அவரேஜா கட் ஆயிருக்கு. ஆவரேஜா சொல்றேன், ஹாஃப் அன் அவர் சிவகங்கையா, எஸ்விஜினா சிவகங்கையா, நோ பவர் கட் இன் ராசிபுரம். நீங்க ராசியான ஆள் கொடுத்து வச்சிருங்க. சென்னையில 10 minutes, தருமபுரி 4 hours, வால்டாக்ஸ் ரோடு சென்னையில இல்லை, சேலம் வில்லேஜ் சைட் மோஸ்ட்லி பெர் டே ஹாஃப் அன் ஹவர், வெரி ஃப்ரீக்வென்ட்லி இன் திண்டிவனம். சிவகங்கையில சிவகங்கை ஓகே, நோ பவர் கட் இன் நாமக்கல், டே டைம் 10 minutes, நைட் டைம் 1 hour இன் பூனபள்ளி, கொள்ளிடம் மயிலாடுதுறை 4-5 times ஏ டே. சமயம் 1 hour கூட விட்டுலாம், இந்த 10 நிமிஷம் இடையில அப்பப்போ பண்றதா கொஞ்சம் கடியானது. சென்னையில நோ பவர் கட், சென்னையில எல்லாம் பெரிய தலையில இருக்கிறதுனால அங்க மோஸ்ட்லி பவர் கட் பண்ண மாட்டாங்க, அப்படியே இருந்தா கூட ஃபியூ மினிட்ஸ் வேணா கட் பண்ணிடுங்க. நிறைய க்வெஸ்சன்ஸ் பாருங்க, எல்லா நீங்க க்வெஸ்சன்ஸ் எல்லாமே நீங்க நிறைய பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாமே பார்த்தது நார்மலா இதுல இருக்கிறதே, அதுதான் வாய்ஸ் ஃபைல்ல இருக்கிறதே பாருங்களேன். நிதி ஆயோக் எப்போது ஏற்படுத்தப்பட்டது, போன வாரத்துக்கு நேற்று முன்னாள் எக்ஸாம் நான் கேட்டது, அது மாதிரி எந்த துறையில் வந்து அதிகமாக இந்தியன் எக்கனாமி வருது, எந்த துறையில் அதிகமாக இந்தியன் எக்கனாமி வருது அப்படின்னா சர்வீசஸ் செக்டர். இது உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், சொல்லுங்க. இந்த வறுமை கோடு பற்றி ஆராய்ந்து கருத்தை மறியாய்வு செய்யப்பட்டது, ரிச் கமிட்டி வாஸ் set up to review the concept of poverty line. So the committee la old committee lakdawala committee la adukku appuram suresh tendulkar committee appdi potta okay the CAGS 22 idu mudinjathu idukku munadi pona vara nadandha examination andha questions paakalam neengala answer pannunga irukke indha paper forward pannuva na pandra inga na forward pandra telegram group la podu so ungalku vandrappo so ungal deliver aayichu thank you. 2022 டிஎன்பிசி கண்டக்ட் பண்ண அனைத்து தேர்வுகள்லையும் அந்த சால்வ் பண்ணி போட்டிருப்போம், அது இந்த பிளேலிஸ்ட்ல பாருங்க, பழைய வீடியோஸ் பார்க்காதவங்க பார்த்துருங்க. நன்றி.